தரமான சமூகம் பண்ணிடுற தலை இதுதான் சிறப்பான பொங்கல். இதை வந்து எந்த படத்துக்கும் ஒப்பிடக்கூடாது. இந்த படத்தை வந்து இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலுக்கு தான் இன்னும் பண்ண தவிர கீழே இன்னும் போகக்கூடாது. இந்த பீஸ்டி மாரி இருக்குது கீஸ்டி மாரி சொல்ல நம்பாதீங்க. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க ஃபர்ஸ்ட். படத்தில் எமோஷனல் இல்லையா இல்லை எதுவும் இல்லை என்ன இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. ஃபைட்டு வேணா ஃபைட்டு அவங்க அவங்க டேரக்டர் சொன்ன மாதிரி அதே மாதிரி ப்ரோ வேற லெவல்ல சீரியல்னு சொன்னவனா சீரியல்னு சொன்னவனா தூக்க மாட்டேங்க சொல்லுங்க. அதாவது படம் பார்த்த ஸ்டோரியா தான் இருக்கும். ஆனா ஒரு ஒரு சீனும் செதுக்கி இருக்கிறாங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பத்து வருஷம் கழிச்சு நாங்கள் இன்னொரு மங்காத்தான்னு சொல்லிக்கலாம் நாங்கள். ஸோ வி கேன் செலப்ரேட். ஸோ அதான் ரொம்ப ரெகுலராக வந்து படத்துக்கு வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ லைக் வந்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் படம் வந்து த்ரூ அவுட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். யூஸ்வலாக கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும், அங்கே அங்கே கொஞ்சம் பிசுறு தட்டோம். பட் வந்து இந்த மூவி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான மூவி நான் சொல்லுவேன். இப்போ ட்ரெண்ட் என்னன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, கிரெடிட் கார்டு, பிஎல், இந்த பிரைவேட் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா. பிரைவேட் பேங்க் வந்து எப்படி மக்களை வந்து முட்டாளாக ஃபூல் பண்ணுறாங்க அப்படின்ற மெசேஜை வந்து அஜித் அதை உள்வாங்கிட்டு மக்கள்கிட்ட வந்து நல்ல மெசேஜை போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால இந்த மியூச்சுவல் ஃபண்டு பற்றியும் கிரெடிட் கார்டு பற்றியும் பிஎல் பற்றியும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் என்ன யூஸ், என்ன மைனஸ், என்ன ப்ளஸ்ஸு. ஸோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். ஸோ தலை வந்து மூவி எடுத்தாவே அது வேற எதுனா ஒரு மெசேஜை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட். ஸோ அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் விஜய் விஜய்